அவ எப்படி எப்படியோ வாழ போறான்னு நினைச்சேன், கடைசியா இப்படியா? மனசு தேத்திக்க வச்சிரும், மனசு தேத்திக்கோ. நானுமா அனாத மாதிரி நிக்க வேண்டியது, வர ஆளு யாரு? முதலாளி, இந்த சென்டர் ஃபிகர் யாரு? அவன் தான் என் மாப்பிள்ள, தங்கச்சி பையன். விஸ்வநாதா! மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான்டா வர. ஏண்டா என்னடா இதெல்லாம்? இவங்களா பக்கத்தாத்து மாமிங்க, டிவி சீரியல் பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சார்தான், அவங்க வீட்டு புருஷங்களை ஆபீஸுக்கு அமிச்சிட்டு அவங்க இந்த புருஷனோட டிவி பார்க்க வந்திருக்காங்க. ஆமா, உன் சம்சாரம் எங்கடா? அவங்க வந்து டிவி சீரியல் நடிக்க போயிருக்காங்க. கிழிஞ்சது போங்க. பொண்டாட்டி டிவியில நடிக்கிறா, புருஷங்காரன் டிவியை வாட்ச் பண்றானா? எஸ், நல்ல குடும்பம். குடும்பம் முடிஞ்சிருச்சு, இப்ப குலவிளக்கு. குலவிளக்காவது குத்து விளக்காது, சுமாறா. ஏய், உன் பொண்டாட்டி திருத்தி இருப்பாளான்னு பார்க்க வந்தேன்டா. பார்க்க வந்த இடத்துல இந்த மூதேவிகளை பார்த்த உடனே இவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. இந்த ஆள் ஓவரா பேசுறாரு. இவர் யாரு மாமா? இவரு என்கிட்ட மோலாலியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட கணக்கு பிள்ளையா இருக்காருரா, பேரு காத்தவராயன். ஏய் விஸ்வநாதா, நான் இப்ப கும்பமேளாவுக்கு போறேன், திரும்பி வரும்போது வந்தால் வருவேன். இந்த பாரு, நான் திரும்பி வந்து பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா ஒத்துமையா குடும்பம் நடத்துறோம். நான் இருந்து பாத்துட்டு வரேனே. அடக்கி வாயா.